எல்லாருக்கும் குட் மார்னிங், வணக்கம். எஸ் மக்களே, அம்மா குட் மார்னிங் கொடுத்தாமா? குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன கார் இல்லாத்தாமோ? ஓகே மக்களே, குட் மார்னிங். நம்ம இப்போ காலையில் வந்து ஷூட்க்கு கிளம்பியாச்சு. அண்ட் இங்கேருந்து ரொம்ப லாங், 1.5 ஹவர். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஷூட் விளாகை தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஹச் ஹச் 100 ஐஸ், 200 ஐஸ், 300 ஐஸ். ஓகே மக்களே, நம்ம வந்து ஷூட்க்கு கிளம்பிடலாம். எல்லாருமே இப்போ தான் ஹாப்பியாக இருப்போம். அதாவது லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் ஒரு வேலையாக எல்லாருக்குமே சூடு பிடிக்கும் அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து ஹாப்பியாக இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, நான் வந்து கிளம்பியாச்சு. காரில் இருக்கோம், பாப்குட்டி இருக்காங்க, அம்மா வந்துட்டு இருக்காங்க, வீடெலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே மக்களே, நம்ம வந்து இங்கே கார் பார்க் பண்ணியாச்சு. அண்டு இதுதான் சர்ச்சு. ஸோ சர்ச்சுக்குள்ளே தான் ஷூட் போயிட்டு இருக்கு. நம்ம போய் ஷூட் பார்க்கலாமா? கடன் கடன் கேமராமேன் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட். இவர் தான் டைரக்டர் சார், இவங்க ஆர்டிஸ்ட். ஓகே, நம்ம வந்து ஷூட் வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு ரெடி ஆகிறது தான் வேலை. ஸோ இந்த பேண்டமிக் டைமில் நிறைய கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் யார் தேவையோ அவங்கள வச்சு மட்டும் ஷூட் பண்ணுறாங்க. ஓபன் பண்ணதுலேருந்து டைலாக் என்ன இருக்கு? ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஓபன் பண்ணி சாப்பிடும். ஆ சரி, தண்ணி எடுத்துக்கூடிய இருக்கு. வெரி வெரி நித்திசாக்கு, வெரி வெரி வச்சு, வெரி வெரி வெரி. எங்க? ஆ அதான் சாப்பிடுங்க. செம்ம வெயில். எஸ் மக்களே, நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. அண்ட் டைம் இப்போ 12:30. ஸோ மத்தியானம் 12:30 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வரும்போதே ஜூஸ் குடிச்சிட்டு இவங்களுக்கு வந்து பப்ஸ்லாம் வாங்கிட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இவங்க இது சாப்பிட்டுட்டு லன்ச் புக் பண்ணி லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேமா குட்டி ரெடி ஆக போகிறேன். எஸ்,
லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹேமாகுட்டி ரெடி ஆகணும். இது வந்து என்ன ஏரியா, ஹார்பர் ஏரியா. எஸ், இது சுற்றியுமே கம்பெனிஸ் தான் இருக்குது. குட்டி இந்த கிறிஸ்டின் கோயில், எஸ் அதுதான். இப்போ பாருங்கள், அங்கே லோட்லாம் நின்றுட்டு இருக்கு. ஃபுல்லாக ஹார்பர் ஏரியா. நம்ம வீட்டில் இருந்து இங்கே வரத்துக்கு 1 அண்ட் ஹாஃப் ஹவர் 1 ஹவர் 45 மினிட்ஸ், 1.25 மணி நேரம். ஸோ ஜாலியாக எல்லோரும் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே கண்டினிங்க, வாங்க இங்கே நிழலுக்கு வாங்க. பாப்பு குட்டி என்ன பண்ணுறாங்க, பாப்பு குட்டி மம்மம் சாப்பிட்றாங்க. மியாவ், டே மியாவ், ஏ மியாவ், இங்கே போறா நித்திஷா. டே ஒவ்வொன்னா வேயுங்க, அப்புறம் பேப்பர் பறந்துடும். இல்லை இவன் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஷூட் போயிட்டு இருக்கு, லஞ்ச் முடிச்சாச்சு. தென் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்கப் போட்டு ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் இதெல்லாம் போட்டுட்டு கலர் கான்டோர் பண்ணணும். கலர் கான்டோர் பண்ணியாச்சு. மேக்கப் பாக்ஸ், ஸோ இது லேப்டாப், இந்த தள்ளி பார்த்தா இது நம்ம மேக்கப் பாக்ஸ் இங்கே வச்சு, அது சென்டர்லேயே நான் வந்து கண்ணாடி வச்சு அப்படியே ஜன்னல் வெளிச்சத்தில் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, எஸ் மக்களே, சூப்பராக ஹேமாகுட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃப்ராக் காஸ்ட்யூம் அண்ட் ஸோ பொட்டு வைக்கல, பொட்டு வந்து இது வந்து சர்ச்சாக இருக்குது. ஸோ அதனால் டைரக்டர்கிட்ட போய் பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு தான் வைக்கணும். ஓகே, நம்ம ஷூட் போயிட்டு இருக்கு, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்க யாரையும் காணோம், ஃப்ரண்ட் ஓ கேமரா இங்க இருக்கு, அங்க பாருங்க கேமரா மேல இருக்க. சார் பொட்டு வைக்கணும், அதான் கேக்குற, பொட்டு வைக்க கூடாதுல்ல, உள்ள போக கூடாதா, நான் ரெடி. எஸ் ரெடி ரெடி, ஷூட் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஷாட் நம்மளோடது. பாப்புக்குட்டி கூட இதில் ஆக்ட் பண்ணுறாங்க. பாப்புக்குட்டி ரெடி, பாப்புக்குட்டி ரெடி, இங்கே பாருங்க பாப்புக்குட்டி ரெடி, ரெடி, ஹாய் ஹாய், வெரி வந்து தாமோ நித்திஷாக்கு வரி வந்து தாமோ. இது ஷார்ட்டு கேமரா மேலதான் ஃபுல்லாக, அது ஃபுல்லாக சிக்குத்தான். எப்போ செம்மையாக வைத்துச்சு. ஸோ இப்போ வந்து ஷூட் போயிட்டு இருக்கு அண்டு எனக்கு பாதி சீன் முடிஞ்சது. இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. பாப்பா கூட ஆக்ட் பண்ணிட்டாங்க, அழுகுற சீன். பாப்பா கூட அழுதுட்டாங்க. எப்படி அழுதாமோ,
பாப்பா கூட அழுது வச்சு வச்சு பாப்பா கூட அழுகு வச்சுட்டாங்க. ஓகே இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப மழையா, ஸோ எல்லாம் இருட்டிடுச்சு. சீக்கிரமாக ஷூட் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு. ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஹே அழுகு வச்சுட்டாங்க பாப்பாவை, நித்திஷா பாப்பாவை அழுகு வச்சுட்டாங்க. ஓடு எப்படி அழுதாமா? எஸ் மக்களே, ஃபைனலி நமக்கு ஷூட் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ட் மழை வந்துருச்சு. அதுக்குள்ளே பாருங்கோ, இங்கே ஒரு அதிசயம் நடந்திருக்காங்க பாருங்கள். வானவில் போட்டிருக்கு, உங்களுக்கு காட்டட்டா? ஸோ மழை வந்துச்சு, அதனால் நாங்கள் ஷூட் முடிச்சிட்டோம். இருந்தாலும் மழை வந்துச்சு அங்கே பாருங்கள் வானவில். என் ஃபோனில் தெரியுதா அண்ணா? ஒரு நிமிஷம் பாப்பா பிடிச்சிக்கோங்க. இதோ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இங்கேருந்து அப்படியே இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே முடியுது. ஸோ இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வானவில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது கிளியராக தெரியுது, அதாவது இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் டார்க்காக இருக்குது. இதோ எனக்கு பேக்கில், இதோ இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, ஆனால் சென்டரில் வந்து லைட்டாக இருக்குது. இந்த எஜ்லேயும் அந்த எஜ்லேயும் வெரி டார்க்காக இருக்குது. ஆனால் எனக்கு ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ இங்கே ஸ்டார்ட் ஆகி, இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அப்படியே இங்கே வரைக்கும் இருக்குது. இதோ இதோ எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இதோ இந்த எஜ்லேயும் இந்த எஜ்லேயும் டார்க்காக இருக்குது, இது சென்டரில் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. சூப்பர் மக்களே, நம்ம வந்து ஷூட் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பிடலாம். எல்லோரும் அங்கேருந்து வானவில ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மா ஐயோ காசு எடுத்துட்டோம், பேக்கெட்லேருந்து காசு எடுத்துட்டோம், ஃபோன் எடுத்துட்டோம், 200 ரூபா எடுத்துட்டோம். ஐயோ கிழிச்சிடாதா மகளே மகளே, 200 ரூபா சாமி சாமி. மறக்காம வந்த நிலையை நினைச்சு பார்க்கணும், சந்தோஷமா வாழ்வதற்கு யார கேட்கணும், மறக்காம வந்த நிலையை நினைச்சு பார்க்கணும். ஒரு சிலரை நினைச்சா என் வயிறு எல்லாம் எரியுது, என் கூட சுத்தின எத்தனை எத்தனை சொல்லிட்டு தெரியுது. பாருங்க 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 என்ன மனசுல தோடுதோ பாருங்க. அப்பெல்லாம் இல்ல, ஓடிட்டு இருக்கு பாருங்க. இல்ல இல்ல பாருங்க, ஒரு ஃப்ளோவோட போத நிக்காதீங்க பாடுங்க. எப்படி வேணா பாடுங்க. கவுண்டர் பாய் ராஜேஷ், கவுண்டர் பாய் ராஜேஷ் அப்பா தெரியும், பையன் தெரியும். கவுண்டர் பாளையம் ராஜேஷ், கவுண்டர் பாளையம். எஸ் மக்களே, கவுண்டர் பாளையம்ல இருக்கிற ராஜேஷ் அண்ணா வந்து கானா சிங்கர். இப்போ வந்து ஷூட் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸிங்காக ஒரு சாங் வந்து தெம்பா பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கானா சாங் வந்து பாட போறாங்க. மீன்ஜூர்லேருந்து பாட போறாரு, பாடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் அதாவது ஆட்கள் இல்ல, நிலையான நாட்கள் இல்ல, உழைப்பு உன் கையில, கட்டுக்கட்டா பணத்தை சேர்த்து பக்குவமா பாதுகாத்து, மனுஷங்கிட்ட நிம்மதி எது 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 இல்ல, சோகமான பேசு இல்ல, அந்த ஜனம் சிரிச்சின்னு போகுது. ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாலே, சொல்ற கேளு பாட்டாலே, நல்லவனா மாறிடுவே என் பாட்டை கேட்டாலே. ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாலே, சொல்ற கேளு பாட்டாலே, நல்லவனா மாறிடுவே ராஜேஷ் பாட்டை கேட்டாலே. பிறக்கும் போது ஒண்ணும் இல்ல, இறக்கும் போது ஒண்ணும் இல்ல, இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. அதாவது ஆட்கள் இல்ல, நிலையான நாட்கள் இல்ல, உழைப்பு உன் கையில, சுத்தி வரும் இந்த பூமி ஒரு ராட்டனும், சவால் விடும் மனுஷங்கிட்ட ஜெயிச்சு காட்டணும், சந்தோஷமா வாழ்வதற்கு யார கேட்கணும், யார கேட்கணும், சந்தோஷமா வாழ்வதற்கு யார கேட்கணும்,
மறக்காம வந்த நிலையே நினைச்சு பார்க்கணும் தகுதி பார்த்து பழகுனாக்க தகுதி இல்லாம போயிடுவே பணத்தை அதிக சேர்த்து வச்சா பைத்தியக்காரனா ஆயிடுவே தகுதி பார்த்து பழகுனாக்க தகுதி இல்லாம போயிடுவே பணத்தை அதிக சேர்த்து வச்சா பைத்தியக்காரனா ஆயிடுவே நீ அங்கே பண்ணி.